ஜோசியம் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஜோசியத்தை வச்சுட்டு யூடியூப்பில் வந்து நீங்கள் மக்களை பயமுறுத்திக்கிட்டிருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும், உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும், உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிடும். எந்த தலைமுறையில் யார் கஷ்டப்படுவான்னு தெரியவே செய்யாது. வள்ளுவர்கள்லாம் இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க, அவங்க அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் அப்போக்கப்போ உங்களை பிரபலப்படுத்திக்கணுன்றக்காட்டி எதாவது பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது நல்லதுக்கு இல்லை. இந்த தடவை சனீஸ்வரனை வச்சுட்டு கண்டதை பேசிட்டு உக்காந்துருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் பிரபலம் ஆயிட்டீங்க, திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்யாதீங்க. எனக்கு திருவண்ணாமலை போகவே முடியல, ஆனால் கிடச்சிருக்கு, பிரசாதம் கிடச்சிருக்கு, விபூதி எல்லாம் கிடச்சிருக்கு. நானும் பொறுமையாக இருக்கேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஜனங்கள் பயப்பட போகிறதில்ல, இருந்தாலும் அது அந்த மாதிரியான ஒரு வெட்டி வியாபாரம் எதுக்காக? ஏற்கனவே செல்வி வந்து பத்திரிக்கையிலலாம் எல்லா ராசி பலன் விளக்கமாத்து பலன் எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்போ மறுபடியும் மறுபடியும் மீடியாவில் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க? இவங்க கார் பங்களாவோட வாழ்கிறதுக்கு எதுக்கு ஜனங்களை பாடப்படுத்துகிறாங்க? சனீஸ்வரனை வச்சு பயமுறுத்தாதீங்க, கே ராகு கேது வச்சு பயமுறுத்தாது, எந்த கிரகங்களையும் வச்சு பயமுறுத்தாதீங்க. மக்களை பயமுறத்துக்காக நீங்கள் ஜோசியம் கற்றுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பம் பார்த்துக்கிட்டிங்களா? அவங்க குடும்பம் அழிஞ்சு அவ்வளோதான், முடிஞ்சா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஜோதிடம் கற்றுக்கிறது ஒரு தனி நபருக்கு, அவரோட ஜாதகத்தில் இருக்கிற பலம் பலவீனம் சாதக பாதகத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நம்ம பதில் பேச சொல்கிறது தான் ஜோதிடம் கற்றுக்கோமே தவிர, இப்படி டிவி முன்னாடியும் பத்திரிக்கையிலையும் கண்டதை வாயில் வர்றத பேசி எங்கடா போனீங்க, ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு முன்னக்கூடியே சொல்லக்கூடாதா, இப்போ இந்த தூத்துக்குடியில் வெள்ளம்லாம் வந்திருக்கு முன்னக்கூடியே சொல்லக்கூடாதா, எங்கடா போயிருந்தீங்க நீங்கள்லாம்? இது நம்ம இந்து மதத்தோட சிந்தனைகளை இது பண்ணக்கூடாது, அவமதிக்கக்கூடாதுன்ற ஒரே ரீசன் காட்டி நம்ம கவர்மெண்ட் எதுவுமே கண்டுக்காமல் இருக்காங்க, அவ்வளோதானே தவிர நீங்கள் பண்ணுற அட்டகாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா? பொது ஜனங்க அறியாமையில் இருக்காங்க, யாருமே ஜோதிடம் கற்றுக்கல, அப்படியே தெரிஞ்சாலும் அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா அமைதியாகணும். என்றைக்கு ஒருத்தன் ஒரு கலையில் பெரிய ஆளானானா அவன் அமைதி ஆகணும். அதை விட்டுட்டு அவன் எதையாவது சொல்லி ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்தானா, இல்லை அந்த கலையை வச்சு ஜனங்களை பயமுறுத்தினானா, அவன் மனிதனே கிடையாது. ஜோதிடர்னா தெய்வங்கன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. தெய்வங்கன்னா என்ன தெரியுமா? தெரியும்ல, தெய்வத்துக்கு அடுத்த நிலை. நம்ம ஒரு காவல்காரன் மாதிரி, காவல் தெய்வம் மாதிரி இருக்கணும் ஜோதிடன் என்பவன். பயமுறுத்துபவனாக இருக்கவே கூடாது எப்பயுமே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அளவு தான். நீங்கள் சேட்டிலைட் சேனலில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் பத்திரிக்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் வியாபாரம். ஜனங்களுக்கு ஜனங்களோட அந்த நம்பிக்கை வந்து வியாபாரமாக மாற்றி நீங்கள் சம்பாதிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. அப்பப்போ வந்து மண்டையை காட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உங்கள் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம் இருக்கார், தெய்வம் சும்மா விட மாட்டார், உங்களை தனித்தனியாக கவனிப்பார், சரிங்களா? நீங்கள் வெளியில் கூட புலம்ப முடியாது, நீங்கள் செத்து போயிடுவீங்க. உங்களோட பிள்ளைங்க பாதிக்கலாம், இல்லை உங்கள் பேரம்பேத்தி பாதிக்கலாம், இல்லை வேறு ஒரு அடுத்த ரெண்டு தலைமுறை தாண்டி கூட பாதிக்கலாம், தெரியாது. அறம்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுகேது தோஷத்தில், இது ராகுகேது பயிற்சியில் யாருக்கு நல்லது கெட்டது, யார் பாதிக்கப்படுவா, யாருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், சனி யாருக்கு கொடுப்பாரு, யாரை கெடுப்பார், இப்படி ஒவ்வொரு கிரக பயிற்சிக்கும் ஏதாவது பலன் சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க தயவுசெய்து. ஒரு கட்டத்தில் அமைதியாயிருங்க. சிவமே உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ, சிவன் பிடிச்சா, சிவன் பெருமாள் பிடிச்சா, பெருமாள் அப்படியே சரண் அடைஞ்சிருங்க, முக்தி அடைஞ்சிருங்க. சாவர கட்டசி நிமிஷம் வரைக்கும் ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க, ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு அளவு தான். நாங்களும் தானே ஜோதிடம் படிச்சிருக்கோம், நானும் தானே ஜோதிடம் படிச்சிருக்கேன், 2011 படிச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியாதா எவ்வளோ பேர் ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருப்போம்? எங்களால் ஒருத்தருடைய விதிப்பலனை கூட மாற்ற முடியலையே சொல்லி எத்தனை தடவை நாங்கள் வேதனைப்பட்டிருப்போம் தெரியுமா? கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, அது இதுன்னு வந்து நிற்கும்போது நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுவோம். பர்சனலாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாதப்போ தெரியுமா? தேவையே இல்லாமல் பணத்தாசையில் புகழ் ஆசையில் வந்து நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? அழிஞ்சு போயிடுவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. வள்ளுவர்களை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அது ஒரு மூடையை தூக்கிக்கிட்டு அப்படியே மௌனமாக போவாங்க, கையில் காசு இருக்காது, நடந்துக்கிட்டே இருப்பாங்க, கையில் ஒரு சைக்கிள் கூட இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு சைக்கிள் கிடையாது, ஸ்கூட்டர் கிடையாது, இன்றைக்கி உங்களுக்கு கார் இருக்குது, நல்ல வீடு வாசல் இருக்குது, பொண்டாட்டி கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கா, அப்படி ஒரு வாழ்க்கை அந்த ஜோதிடத்தை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. போதும், நிப்பாட்டிருங்க, இது நல்லதுக்கு இல்லை, ஜனங்க உங்களை நம்பிக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு அளவு தான் விளக்கு வந்து ஜோதிடத்தை விளக்கு மாதிரி இருட்டான பாதையில் பிடிக்கிறதுக்கு. நமக்கு எந்த இடம் பலவீனமாக இருக்கோ அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு தான் ஜோதிடமே தவிர, சும்மாவே அறிவியலாளர்கள் ஜோதிடம் பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற வேலையில் அதை ரொம்ப பெரிய பொய்யாக மாற்றுறீங்க. அவங்க ஒரு மிளகளவுக்கு அவங்க பேசி வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அப்படியே பூசணிக்க அளவுக்கு அதை பெருசாக்குறீங்க. அந்த பொய் பொய்யின்னு நம்ம நினைக்க வைக்கிறத பெரிய பொய்யாக மாற்றுறீங்க வாயில் வரதெல்லாம் சொல்லி. இது நல்லதுக்கு இல்லை, உங்கள் தலைமுறையை பாதிக்கும். அந்த வேலையை செய்யாதீங்க. இந்த நிமிஷம் நீங்கள் புகழோடையும் பணத்தோடையும் வாழலாம், ஆனால் நீங்கள் பண்ணி வச்சுட்டு போகிற அந்த பாவத்துக்கு உங்கள் தலைமுறை தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மக்களே, தயவுசெய்து இந்த கிரக பிரயச்சியை வச்சுக்கிட்டு உங்களோட பொழுதெல்லாம் வீணாக்காதீங்க. நீங்கள் உண்மைக்கே கடவுள் நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வணங்கி வாங்க. வாழ்க்கையில் எப்பயுமே மேஜிக் நடக்கணும்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு துன்பத்துக்கும் நம்மளும் ஒரு காரணமாக இருப்போம். நம்ம நிறைய கடனால் கஷ்டப்பட்டோம்னா அந்த கடன் எதுக்காக வந்திருக்குன்றத யோசனை பண்ணுங்க. ஆடம்பர செலவுக்காக அந்த கடனை வாங்கியிருக்கீங்களா, அத்தியாவசிய செலவுக்காக வாங்கியிருக்கலான்ட்டு. அதே மாதிரியே நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் கண்டிப்பாக சேமிப்புன்னு ஒன்று இருக்கணும். தேவை அறிஞ்சு செலவு செய்யணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன தான் வாழ்க்கை நவீனமாக மாறிட்டாலும் நம்மளோட வாழ்க்கையோட நடைமுறையை நம்ம மாற்றிக்கக்கூடாது. நம்ம என்ன பொருளுங்க நம்ம வாங்கி புழங்க முடியும், நம்ம எப்படி வாழ முடியும், அது விரலக்கேற்ற வீக்கம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு கரெக்டாக நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக கடன்லேருந்து தப்பிக்கலாம். தவிர்க்க முடியாத கடனை தவிர, நார்மலாக காரணமே இல்லாமல் கடன் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அற்ப செலவுகளுக்காக வாங்குகிறோம் பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அது மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சாலும் நமக்கு என்ன வருமானம் இருக்கோ அதை செலவு பண்ணி அதில் மிச்சம் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவழிச்சிட்டு எனக்கு பணம் வேணும் காசு வேணும் நீங்கள் போய் எங்கே போய் நின்றாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் உழைப்பு மூலியமாக தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் திட்டமிடல் பண்ணணும். உங்களோட வருமானத்தை கூட்டுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். செலவுகளை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. திட்டமிடல் வச்சு கரெக்டாக வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கா வரணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக முடியும், பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் எதா அதிர்ஷ்டம் அடிக்காதான்னு சொல்லி உங்கள் ஜாதகனோட தூக்கிக்கிட்டே அலையாதீங்க. ஒரு தடவை போய் ஆய்வு செஞ்சு பாருங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த இடம் நீ ஒன்றால் செலவுலாம் அதிகமாக நீ பண்ண வேண்டாம், உங்கள் செலவு பண்ணுற விஷயத்தை கூட இருக்கிறவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, உங்களால் சேமிக்க முடியும்னா சேமிங்க. அந்த மாதிரி அந்த உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கத்தானே ஜோதிடம் தவிர, எப்போ பார்த்தாலும் டிவியில் யூடியூப்பில் புக்கில்னு எதுலையாவது ஜோசியம் சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட சிந்தனைகளையும் உங்களோட கவனத்தையும் வேறு வேறு விஷயங்களில் திசை திருப்புங்க. அற்பமான விஷயங்களில் அதை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க மனசை. நீங்கள் இப்படி பண்ண பண்ணதான் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. இது என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன்னு நாயகன் படத்தில் சொன்ன மாதிரி இருக்குது. பார்க்குறவங்கள நான் பாட்டுக்கு பேசுகிற அவங்க எதுக்கு பார்க்குறாங்கன்ற மாதிரி இருக்குது. அவன் போடுறான் நான் பார்க்குறேன்ற மாதிரி இருக்குது. இதுக்கு முடிவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் திருந்துங்க. ஜோதிடத்தின் மேலே அதீத நம்பிக்கை வைக்காதீங்க. ஜோதிடத்தை நம்புங்க, உங்கள் ஜாதகத்தை நம்புங்க, ஓரளவுக்கு நம்புங்க. நம்பிட்டு உங்களோட முயற்சியை கொண்டுட்டு போங்க சரிங்களா. உங்களுக்கு அது ஒரு வழிகாட்டி தானே தவிர உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதில்ல. எந்த ஒரு ஜோதிடரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவே முடியாது, ஒரு துரும்பு கூட மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமே தவிர உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எவனாவது இந்த ரயில் கவுந்து போய் எவனாவது முன்னக்கூடி சொன்னான்னா இந்த ரயில் ரத்து பண்ணுங்கள், இந்த ரயில் வந்து விபத்துக்குள்ளாக போகுதுன்னு எவனாவது சொன்னான்னா, இப்போ இந்த தூத்துக்குடியிலலாம் மழை வெள்ளம் வருது எவனாவது முன்னக்கூடி சொல்லியிருக்கானா, நடந்த பின்னாடி சொல்லுவான், ஆயிரம் கதை சொல்லுவான். இவங்க உட்காந்து கிரிக்கெட்டில் யார் ஜெயிப்பா, ஃபுட்பாலில் யார் ஜெயிப்பா, தேர்தலில் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா? ஒரு ஒரு அரசியல்வாதியும் அவரோட ஜாதகத்தோட நல்லது கட்டத்தை வச்சு தான் அவர் ஜெயிக்க போகிறார். அவர் மக்களுக்கு பண்ணதை வச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் இவங்க உட்காந்து அதை மெனக்கட்டு அதை ஒரு செய்தியாக போடுறாங்க. நம்மளும் பார்க்குறோம், நம்மளும் கொஞ்சம் திருந்தணும். கண்டிப்பாக உங்களை நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் பார்வையாளர்கள் என்ன போட்டாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த மாதிரி பொய்யா மக்களை தேவையில்லாமல் பயமுறுத்துறது இல்லாட்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்கன்னு சொல்லி பொய்யா புழுகிறது, இந்த மாதிரி வேலை பண்ணுற ஜோதிடர்கள் கண்டிப்பாக அவங்க தலைமுறை நிம்மதியாக இருக்க முடியாது. அடுத்தடுத்து அவங்க பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. அதை நம்ம பார்க்க மாட்டோம், நமக்கு தெரிய போகிறதில்ல. அவங்க அதை வாழ்க்கை வளமுடன்.